வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது நந்தவனம், நான் உங்கள் அமீர். இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது அழகான பூக்கள் கொண்ட ஒரு தாவரம், கிரீம் லாட்டிஃபோலியம்னு சொல்லுவாங்க. இதை அமர்தஸ் லிலி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த தாவரத்தினுடைய ஒரு வகை இது. ட்ரம்பட் லில்லி, கோடிட்ட இளஞ்சிவப்பு கோடிட்ட ட்ரம்பட் லில்லின்னு கூட இதை சொல்லுவாங்க. ரொம்ப அழகான பூக்கள் பூத்தது பூத்திருக்கு. இது பாருங்கள், அழகழகாக அப்படியே முல்லை வடிவில் பூக்கள் வந்து பூத்திருக்கு. பூத்து நீண்ட நாட்கள் வந்து கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் வந்து இந்த பூக்கள் அப்படியே இருக்கும். இது இதனுடைய இலைகள் பாருங்கள், லில்லி வகை சார்ந்த சாதாரண இலைகள் மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய இது மாதிரி இருக்கும். லில்லி வகை எல்லாமே லில்லி தான் இருக்கும். அமர்தஸ் லில்லி இப்படி தான் இருக்கும். ஸ்பைடர் லில்லி இது மாதிரி, ட்ரம்பட் லில்லி எல்லாமே இப்படி தான் இருக்கும். அந்த பூக்கள் வந்து இது அழகான, மிக மிக அழகான பூக்கள் கொண்டது. வளர்ப்பதான் ரொம்ப ஈஸியாக வளர்த்தலாம். இதை இதனுடைய பின்னணி நான் சொல்லணும்னு சொன்னால், ஒரு சுவையான சம்பவம். ஒரு முறை நான் காட்டு உயிர் ஆராய்ச்சி செய்வதற்காக போயிட்டு இருந்தப்போ, அப்போ அங்கே ஒரு பங்களா வடிவில், அதாவது கைவிடப்பட்ட ஒரு அப்டான்னு சொல்லுவாங்க, கைவிடப்பட்ட ஒரு நிலையில் ஒரு மாளிகையினுடைய வெளியில் இது வளர்ந்து பூத்து இருந்தது. சரி, இது கொண்டு போய் நம்முடைய காட்டு வகையை சார்ந்தது ஆரம்பத்தில் நினச்சி, பிறகு கொண்டு வந்து நம்ம தோட்டத்தில் சேர்த்துக்கலாம்னு சொல்லி தான் நான் இதை முயற்சி பண்ணி கொண்டு வந்து இங்கே சேர்த்த பிறகு தான் அதனுடைய அது தொடர்ந்து ஆராயும் போது அது இப்படிப்பட்ட ஒரு வகையான அழகான இருந்தது. இது நம்மளுடைய கலெக்ஷனில் ஒரு கலெக்ஷன் நம்ம இங்கே சேர்த்து வச்சுருக்கிறோம். பூண்டு வகையான பூண்டு, அந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, அந்த வடிவில் இதில் கீழே இது இருக்கும், அந்த வேர் பகுதி அப்படி தான் வரும் இது. பிறகு ஒரு ஒரு பூண்டு வடிவு இல்லை, ஒரு வெங்காய வடிவில் நம்ம வச்சோம்னு சொன்னால் வெங்காய வடிவு வச்சுப்போம். அந்த வெங்காய வடிவில் வச்சுருந்தா அதுலேருந்து நிறைய வந்து நமக்கு இதில் கன்றுகள் கொடுத்துரும். அது நிறைய அந்த தண்டுகள் கிழங்குகளாகவே கொடுத்துரும். இது இது மாடி தோட்டத்தில் சுற்று சுவரில் ஏற்கனவே அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பாக்ஸ் வடிவில் சுற்றி இருக்கிற இதில் வந்து செடிகளை வச்சுருக்கிறேன். அந்த செடிகளில் இது ஒரு செடியாக இங்கே இருக்குது. ரொம்ப வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு தாவரம் இது, மிக சிறப்பான ஒரு தாவரம். நீங்களும் உங்களுடைய தோட்டத்தில் வந்து இது சேர்த்துட்டிங்கன்னா, ஆங்கிலத்தில் பியூட்டிஃபுல்னு வாங்க பேரழகாக இது வந்து உங்களுடைய இதில் வந்து இருக்கும், உங்களுடைய கலெக்ஷனில் இருக்கும். இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டு தான் பகிர்ந்து கமெண்ட்ஸில் பகிர்ந்துக்கோங்க. இல்லை இது சொல்ல, இது சம்மந்தமாக கூடுதல் தகவல்கள் நீங்கள் தரணும்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் வந்து கலந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே, நாம் இன்னொரு காணொலியை சந்திப்போம். நன்றி.